SRMPR Global Railwaysின் சென்னையில் இருந்து சீரடிக்கு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 6 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008800800. தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து கனமழை கொட்டி வருவதால் எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாய் காட்சியளிக்கிறது. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியுள்ள நிலையில் இதுகுறித்து எமது செய்தியாளர் மதுமிதா தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு தென் மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் அதிகபட்சமாக 95 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதனால் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் என்பது குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்துள்ளது. மேலும் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையின் வளாகத்திலும் இந்த மழைநீர் என்பது தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகளும் மருத்துவமனைக்கு வருவோரும் அவதி அடைந்துள்ளனர். மேலும் தூத்துக்குடியின் பிரதான சாலைகளான தமிழ் சாலை ரோடு, வாவுசி சாலை, மேலும் பால்பாண்டி நகர், இந்திரா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள குடியிருப்பு பகுதிகளிலும் இந்த மழைநீர் என்பது சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் மாநகர பகுதிகளில் இதுவரை இல்லாத அளவு தொடர்ந்து இடைவிடாமல் 12 மணி நேரமாக மழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதன் காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் மற்றும் குடியிருப்புகள் வெள்ளத்தில் முதக்கின்றன. முக்கிய சாலைகளில் வெள்ளம் முழங்கால் அளவுக்கு பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் எங்கும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மாநகரின் பல்வேறு பகுதிகளில் இரவிலிருந்து மின்தடையும் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் தவித்து வருகின்றனர். தொடர் மழை காரணமாக ஸ்டேட் பேங்க் காலனி, செல்வ விநாயகபுரம், தனசேகரன் நகர், முத்தம்மாள் காலனி, ஆதிபராசக்தி நகர், ரக்மத் நகர், கந்தன் காலனி, பி அண்டி காலனி, நிகிலேசன் நகர், பாக்கியலட்சுமி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளில் மழைநீர் புகுந்ததால் அந்த மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் வரலாறு காணாத வகையில் மழை கொட்டி வருவதால் கோரப்பள்ளம் குளம் உடைந்து சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். அவரு தெரியாதா, இவங்க கத்திட்டு இருக்காப்பா. இந்த சைடு விடுது இப்போ. ஆமா,